ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூவம் நதியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 1018 இடங்களுக்கு வந்து ஊர் பேரை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் சேஞ்ச் பண்ணி ஒரு ஜியோ வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த ஜியோ வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூவம் ஆறில் இப்போ எப்படி இருக்குது, கூவம் ஆறோட வரலாறு என்ன, அதோட சிறப்புகள் என்ன, அந்த ஆறு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகணும். கூவம் ஆறை பற்றி எல்லார்ட்டையும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பக்கம் போகவே முடியாது, அந்த பக்கம் போகணுனாலே மூக்கை பற்றிட்டு தான் போகணும், அது ஒரு சாக்கடை அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த காலத்தில் மீன்பிடி தலமாக இருந்திருக்கு, படகு சவாரி பண்ணியிருக்காங்க, அது சுற்றுலா தலமாக இருந்திருக்கு. இந்த கூவம் ஆறு அப்படிங்கிறது சென்னையில் பாயிற 3 ஆறுகளில் ஒரு ஆறு தான் இந்த கூவம் ஆறு. மிச்சம் 2 ஆறு என்ன அப்படின்னா அடையாறு, இன்னொரு ஆறு கொசஸ்தலை ஆறு. இந்த கூவம் ஆறு அப்படிங்கிறது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேசவரம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து தான் இந்த கூவம் ஆறு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேசவரம் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கேசவரம் பகுதி அப்படிங்கிறது இருக்குது. இந்த கூவம் ஆறு எந்த இடத்துல கடலில் கலக்குது அப்படின்னு பார்த்தா சென்னையில் நேப்பியர் பிரிட்ஜுக்கு கீழே இந்த கூவம் ஆறானது பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருது. அதோடு அந்த கூவம் ஆறு எண்டாயிருது. இந்த கூவம் ஆறு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தா 68 வருஷத்துக்கு முன்னாடி கேசவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆங்கிலேயர்களால் ஒரு அணை கட்டப்பட்டுச்சு. அந்த அணை கேசவரம் பகுதியில் கட்டப்பட்டனால அதுக்கு கேசவரம் அணை அப்படிங்கிறதான் இப்போ வரையும் பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. பாலாறுலேருந்து கல்லாருக்கு அதாவது தண்ணீர் வருது. அந்த தண்ணீர் வந்து கல்லாறுலேருந்து கேசவரம் அணைக்கு வருது. அந்த கேசவரம் அணையிலேருந்து தண்ணீர் வந்து 2 ஆறாக பிரியுது, 2 பகுதியாக பிரியுது. அதில் ஒரு ஆறு பேர் தான் கொசஸ்தலை, இன்னொரு ஆறு தான் கூவம் ஆறு. இந்த கூவம் ஆறு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூவம் கிராமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நரசிங்கபுரம், இருளஞ்சேரி, சத்திரம், பன்னூர், கீழச்சேரி, மப்பேடு, அதிகளத்தூர், அரண்வாயல், புதுச்சத்திரம், பருத்திப்பட்டு, திருவேற்காடு, மதுரவாயல், கோயம்பேடு அப்படின்னு மொத்தம் 72 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கடைசியில் சென்னை நேப்பியர் பாலத்துக்கு கீழே பே ஆஃப் பெங்காலில் அது போய் கலக்குது. இந்த வர்ற 72 கிலோமீட்டர்லேயுமே 40க்கும் மேற்பட்ட இடத்துல கழிவுநீர் குப்பைகளும் கொட்டப்படுது. அதனால தான் இன்னும் கூவம் நதி வந்து நம்ம சுத்தப்படுத்தவே முடியலை. அது சுத்தப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதையும் பல வல்லுநர்கள் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த கூவம் நதி ஆரம்பிக்கிற இடம் அதாவது கேசவரம் அப்படிங்கிற இடத்துல திருவேற்காடு, திருவிற்கோளம் அப்படிங்கிற தலங்களும் அமைந்துள்ளது. அதனால் இது வந்து காவிரி ஆற்றுக்கும் தாமிரபுரி ஆற்றுக்கும் எந்த வகையிலுமே சலைச்சதில்லை அப்படிங்கிறதையும் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இப்போ வந்து நம்ம கங்கை வந்து புனிதமான நதி அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு புனிதமான நதி வந்து இந்த கூவம் ஆறு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க. பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறை இந்த கூவம் நதி மூலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா ரோமானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழர்கள்ட்டருந்து மிளகு, ஆடைகள், அதுக்கப்புறம் பவளக்கற்கள் இந்த 3ஐயும் வாங்கிட்டு நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, பித்தளை இது 3ஐயும் பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு வந்து மிகப்பெரிய துணையாக இருந்தது என்னது அப்படின்னு கேட்டால் கூவம் ஆறு தான் மிகப்பெரிய துணையாக இருந்திருக்கு. இந்த வணிகமானது எந்த இடத்துல சென்னையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா சென்னையில் உள்ள மயிலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. பல பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கூவம் ஆறு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு, ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். 1950களில் மீன்வளத்துறை கூவம் ஆற்றில் ஒரு ரிசர்ச் பண்ணுது. எத்தனை வகையான மீன்கள் வந்து கூவம் ஆற்றில் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் 1950 கணக்குப்படி மொத்தம் 49 வகையான மீன்கள் கூவம் ஆற்றில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிசர்ச் மூலமாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1970 அதே மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா 20 வகையான மீன்கள் தான் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரும்பவும் 2000ஆவது ஆண்டில் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கூவம் ஆற்றில் மீன்களே கிடையாது அப்படிங்கிறது சுத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு உயிரினமே 50 வருஷ காலத்துக்குள்ளே அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் அந்த கூவம் ஆற்றினால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, ஒரு உயிரினத்தையே நம்ம அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் இதிலேருந்து தெரியுது. இந்த கூவம் ஆற்றை சுத்தம் செய்யும் பணி எப்போயாவது நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நடந்துச்சு, ஆனால் எதுவுமே வெற்றியில் முடியல, எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. 1971 கூவம் ஆறு சுத்தம் செய்கிற திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அது கரெக்டான பிளான் போட்டு 1976 இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. ஆனால் அது பண்ண நேரமும் என்னமோ தெரியல. 1976 இப்போ கஜா புயல் வந்த மாதிரி மிகப்பெரிய புயல் 1976 வந்துச்சு. அங்கே பண்ண பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே காலியாகிடுச்சு. அதோட அந்த கூவமாறு சுத்தம் செய்யும் பணி அப்படிங்கிறதையே தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த அந்த நேரத்தில் கைவிட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2015 2,000 கோடி நிதி ஒதுக்கி 3 கட்டமாக கூவமாறு சுத்தம் செய்யும் பணி அப்படின்னு நடந்துச்சு. ஆனால் அதுலேருந்து எந்த முன்னேற்றமும் தெரியலை அப்படிங்கிறதான் பல சயின்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இது முடிய 1910 2015 முடிய மொத்தம் 12 முறைக்கு மேலே கூவமாறு சுத்தம் செய்யும் பணி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் ஒன்றில் கூட வெற்றி அடையலை. இன்னும் அந்த கூவமாற்றில் எந்த மாற்றமும் தெரியலை. நாளுக்கு நாள் இந்த கூவமாற்றோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே தான் போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். 2004 சுனாமி வந்தப்போ சென்னையை காப்பாற்றுறது இந்த கூவமாறு அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க. எப்படி அப்படிங்கிறத பார்த்தா கடல் நீர் எல்லாத்தையுமே இந்த கூவமாறானது உள்வாங்கிருச்சு. அதனால தான் சென்னை தப்புத்துச்சு அப்படிங்கிறத பல பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த சுனாமி வந்த நேரத்தில் கூவமாறானது சுனாமி வந்ததுலேருந்து 3 நாள் தண்ணீரானது மிக தெளிவாக பியூர் வாட்டராக இருந்திருக்கு. அந்த 3 நாளைக்கு அப்புறம் பழையபடி எப்படி இருந்துச்சோ கூவமாறு அதே அந்த பிளாக் கலரில் அப்படிங்கிறத மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் பழையபடி திரும்பவும் கழிவு நீர் கலக்க ஆரம்பிச்சு, குப்பை அதிகமாக கொட்டினால திரும்பவும் அதே கலருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த 3 நாள் அந்த கூவமாறு வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுனாமி வந்தப்போ தான் அந்த 3 நாளும் கூவமாறானது கிளியராக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். கூவமாறுக்கு ஆங்கிலேயர்கள் தேம்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா தேம்ஸ் நதி அப்படின்னு இங்கிலாண்டில் ஒரு நதி இருக்குது. அந்த நதி எதுக்கு பயன்பட்டு வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ட்ரேடிங்க்கும் அதிகமாக பயன்படுத்த வந்துச்சு. அதே மாதிரி கூவமாறுங்கிறது சென்னையில் ஆங்கிலேயர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ட்ரேடிங்க்கும் ரொம்ப உபயோகமாக இருந்தனால இதுக்கு பேர் தேம்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் பேர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு இப்போ வந்து பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பயன்படுறது கிடையாது, ட்ரேடிங்க்கும் பயன்படுறது கிடையாது, குப்பையை கூட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கூவமாற சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு பல இன்ஜினியர் சொல்லிக்கிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த கூவமாறை சுற்றி இருக்க பல மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் அந்த கூவமாறை சுற்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பல என்விரான்மெண்டல் இன்ஜினியர் சொல்லிட்டு வராங்க. என்ன ஒரு சான்ஸ் அப்படின்னா கூவமாறு 72 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்ற ஒவ்வொரு பிளேஸுக்கு நடுவுலையும் ஒரு சுத்திகரிப்பு நிலையை வச்சா அது வந்து 60 லட்சம் to 80 லட்சத்துக்கு தான் வரும். அப்படி சுத்திகரிப்பு நிலையை வச்சா தண்ணி ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும்போது அது வந்து சுத்திகரிக்கப்பட்டு பியூர் அனுப்பலாம், அதுலேருந்து கூவமாற்ற சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு என்விரான்மெண்டல் இன்ஜினியர் சொல்லிட்டு வராங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போயே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தோம்னா கூவமாறு எப்படி இருக்கணும் யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒரு நியூஸ் சாயங்காலம் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு கொரோனா பேஷண்ட்டு தப்பிச்சு போயிட்டார். அவரை தேடியும் கிடைக்கல. அவர் இன்றைக்கி கூவமாற்றில் சடலம் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்போ வந்து லேட்டஸ்டான நியூஸு. இவ்வளவு சுத்தமாக இருந்த கூவம் நீர் சாக்கடையாக மாறினதுக்கு மொத்த காரணமும் நம்ம தான். இனிமேலாவது அந்த இடத்துல குப்பையை கலக்காமல் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கேருந்து கழிவு நீர் அதில் கலக்காமல் இருந்தால் கூவம் நீர் வந்து சுத்தமடையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.